உடல் சூட்டுக்கு கீரையா? என்னங்க, உடல் உள்ள சூட்டை குறைக்கிறதுக்கு பருப்புக்கு இறங்குற கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தாலே நம்ம உடம்பு சூடு குறையும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அது தாங்க இங்கே உண்மை. பருப்பு கீரை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச கீரையும் கூட, நம்ம காய்கறி கடையில் எளிமையாக கிடைக்கக்கூடியதும் கூட. இந்த கீரையை நம்ம நார்மலாக கூட்டு செஞ்சு சாப்பிடுவோம். இந்த கீரையோட பலன்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. உடம்புல உள்ள சூட்டை குறைக்கிறதுக்கு நம்ம கோடை காலத்தில் இந்த கீரையை எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லது. மோஸ்ட்லி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கல்லீரல் வீக்கம், அதாவது ஃபேட்டி லிவர்னு சொல்கிற ப்ராப்ளத்துக்கு இந்த கீரையை நம்ம ரெகுலராக சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தாலே ஃபேட்டி லிவர் பிரச்சனை குணமாயிருன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அது தாங்க உண்மை. பருப்பு கீரையோட கீழாநெல்லியை சேர்த்து அரைச்சி அந்த சாறு எடுத்து அதை 60 ml அப்படிங்கிற கண அளவில் டெய்லி ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஃபேட்டி லிவர் பிரச்சனைக்கு தீர்வு உடனடியாக கிடைக்கும். பருப்பு கீரையோடைய மஞ்சள் சேர்த்து அரைச்சி அந்த அதை எடுத்து தலையில் பற்று போட்டு வந்தோம்னா உடல் சூட்டுனால ஏற்படக்கூடிய தலைவலி சீக்கிரமாக சரியாயிரும். பருப்பு கீரையில் மீனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒமேகா 3 அதிகமாகவும் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குது. பால் பிடிக்காதவங்க, பால் எடுத்துக்க தயங்குறவங்க பருப்பு கீரையை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிடலாம். பருப்பு கீரையை நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப எளிமையாகவே வளர்க்கலாம். ஓரளவுக்கு சின்ன சைஸ் உள்ள ஒரு பவுலை எடுத்துக்கிட்டு நம்ம விதைகள் வந்து நர்சரியில் அவைலபிளாக இருக்கும். வாங்கி நம்ம போட்டுட்டு வளர்த்துட்டு வந்தோம்னா வீட்டிலையே நம்ம வளர்க்கலாம். கீரை வளர்கிறதுக்கு 45 நாள் தான் ஆகும் அதிகபட்சம். உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க, அதை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம்னா பருப்பு கீரையோட பூண்டு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தாலே, ரெகுலராக நம்மளோட மதியம் சாப்பாட்டோட எடுத்துகிட்டு வந்தாலே போதும், நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை கரைக்கிற தன்மை பருப்பு கீரைக்கு உண்டு. பலருக்கு இங்கே பசியே இல்லைன்னு சொல்லுவாங்க, பசியே தெரியலை அப்படிம்பாங்க. மோஸ்ட்லி குழந்தைங்க அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பருப்பு கீரையோடைய பூண்டு, மிளகா மற்றும் குடைமிளகாவை சேர்த்து மசிச்சு சாப்பிட்டு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா பசியை நல்லா தூண்டி விடும், நல்லாவே அவங்க சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.